அடுத்ததாக நாம் எடுத்து வைத்துள்ள சிவப்பு தூதுவளை, இது காசநோயும் சரி செய்யும், கோழையை அறவே அகற்றும். தினந்தோறும் கடுமையான இருமலுடன் அந்த இருமலில் சளியும் சிறிது இரத்தமும் சேர்ந்து வருகின்ற காசநோய், எப்பேற்பட்ட அந்த தீவிரத்தன்மை இருந்தாலும் தூதுவளை என்கிற மூலிகையை பயன்படுத்தினால் மிக சுலபமான முறையில் அந்த நோயை நீக்கிக் கொள்ளலாம். மேலும் தினந்தோறும் தூதுவளை பழத்தை நாம் நெய்யில் நன்றாக வதக்கி ஒன்று அல்லது இரண்டு பழத்தை சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை உயரும். தூதுவளை பூக்களை நாம் நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் பிராணசக்தி அதிகரித்து உயிர் சத்துக்கள் கூடும், சப்த தாதுக்களும் அதிகரிக்கும். தூதுவளை இலையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் கபம், கோழை, நெஞ்சுச்சளி, வறட்டு இருமல் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான நோய்களை தீர்ப்பதற்கும் உடலை காயகற்பமாக மாற்றி அமைப்பதற்கும் தூதுவளை பயன்படுகின்றது. ஆகையால் நாம் தூதுவளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முசுமுசுக்கை சாறு. இரு குரங்கின் கை என்று சித்தர்களால் வர்ணிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை இலை முசுமுசுக்கை. அன்றாடம் முசுமுசுக்கையை பயன்படுத்தி வந்தால் நெஞ்சிக்கோழை, சளி, காசநோயினால் வருகின்ற வறட்டு இருமல், காசநோயினால் ஏற்படுகின்ற எலும்பில் இந்த கிருமிகள் இறத்தல் இவையெல்லாம் நீங்கிவிடும். மேலும் கடுமையான பனிக்காலத்தில் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நோய் வராமல் பாதுகாக்கும். தூதுவளையும் முசுமுசுக்கையும் ஒன்றாக சேரும்போது கிருமிகளை கொன்று உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை தூய்மை அடைய செய்து நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை அறுத்து வெளியேற்றும் என்பதால் நாம் முசுமுசுக்கை இலை சாற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள். டர்மரிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினி. குரங்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், காட்டு மஞ்சள், கரிமஞ்சள், மரமஞ்சள் என்று பல வகைகளில் கிடைக்கின்றது மஞ்சள். ஒவ்வொரு வகையான மஞ்சளுக்கும் ஒரு தனித்தன்மை மருத்துவ குணம் வாய்ந்து உள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். புற்றுநோய், காசநோய் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் தோன்றக்கூடிய இராஜப்பிளவை கட்டி இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். இப்பொழுது கபஜுரம் மற்றும் இறைப்பு நோய் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே அளவிற்கு அதிகமான சளி உடலில் சேர்ந்தால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். இதனால் நமக்கு லங்ஸ் பிராங்கைட்டிஸ் என்கிற நோயும் ஏற்படும். நுரையீரலில் அளவிற்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும். இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த நோய் முற்றிய நிலையில் தொடர்ந்து ஆஸ்துமாவாக மாறும். இதனால் அவர்களுக்கு ஒரு வகையான சத்தத்துடன் மூச்சு விடுவதில் சிரமம் தோன்றும். பனிக்காலங்களில் அளவிற்கு அதிகமான மூச்சு வாங்குதல் மற்றும் சத்தம் ஏற்படும். அடுத்ததாக கபசுரம். அளவிற்கு அதிகமான சளி அதிகரித்தால் அது காய்ச்சலாக மாறி தொடர்ந்து காய்ச்சல் மூலம் அவர்களுக்கு தேகமெல்லாம் மெலிய ஆரம்பித்துவிடும். நலிந்து போகின்ற அளவிற்கு தேகம் கெட்டுவிடும். இந்த நோயை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட சாறு கற்பூரவல்லி சாறு. ஓமவல்லி, மூட்டை நாரிச்செடி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற கற்பூரவல்லி மிக சிறந்த
கிருமி நாசினி, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கபஜுரம், நாட்பட்ட சளி, மூச்சு இறைப்பு இவைகளுக்கு கற்பூரவல்லி இலைச்சாறு 3 சொட்டு, தேன் 6 சொட்டு இவற்றை நன்றாக கலந்து குழந்தையின் நாவில் தேய்த்து விட்டோமானால் படிப்படியாக சளியெல்லாம் கரைந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். சற்றே பெரிய குழந்தைகளுக்கு கற்பூரவல்லி இலையை தூய்மை செய்து பஜ்ஜி மாவில் தோய்த்து குழந்தைகள் விரும்பும் வண்ணம் உணவாக கொடுத்து வந்தால் அவர்கள் விரும்பி சாப்பிட்டு நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைந்து வாதம், அதாவது உள்வாதம் இவையும் தீரும். மார்பு சளி இவையெல்லாம் கரையும். பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற சளிக்கு தினந்தோறும் ஒரு கற்பூரவல்லி இலையை நன்றாக மென்று தின்று வெந்நீர் குடித்து வந்தால் நாட்பட்ட சளி, கபஜுரம் இவையெல்லாம் போகும். அந்த அளவிற்கு கற்பூரவல்லிக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருப்பதால் நாம் கற்பூரவல்லி இலைச்சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு மிக சிறந்த கிருமி நாசினி. கற்பூரவல்லி சற்று காரத்தன்மையுடைய மூலிகை என்பதால் இயற்கை இனிப்பு சேர்க்கவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு பொருள் என்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏல அரிசி. ஏல அரிசி அதிகப்படியான நறுமணமும் அதிக மருத்துவ குணமும் நிரம்பிய ஒரு பொருள். கபஜுரம், சளியால் ஏற்படுகின்ற இறைப்பு, ஆஸ்துமா நோய், மூக்கடைப்பு இவையெல்லாம் தீரும் என்பதால் நாம் ஏல அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கற்பூரவல்லி இலைச்சாறு 25 மில்லி, பனங்கற்கண்டு தேவையான அளவிற்கு, ஏல அரிசி 10 கிராம். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் ஏல அரிசியும் பனங்கற்கண்டையும் நாம் தனித்தனியாக அரைத்து தூளாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கபஜுரம் மற்றும் இறைப்பு நோய்க்கான மருத்துவத்தை செய்யப்போகின்றோம். அதற்காக நாம் கற்பூரவல்லி இலைச்சாற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் கற்பூரவல்லி இலைச்சாறு 5 தேக்கரண்டி. அடுத்ததாக பனங்கற்கண்டு தூள் 1 தேக்கரண்டி. அடுத்ததாக ஏல அரிசி தூள் 1/2 தேக்கரண்டி. அத்தனையும் ஒன்றாக கலக்கவும். அற்புதமான அதீத மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கலவையை எப்பேற்பட்ட கபஜுரமும் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய இறப்பு நோய் உடையவர்கள் இந்த கலவையை காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின் தினந்தோறும் பருகி வந்தால் படிப்படியாக இரத்தம் தூய்மை அடையும். நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளிகளெல்லாம் கரைந்து சத்தத்துடன் இறைப்பு நோய் பூரணமாக குணமாகும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை